இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான வள்ளலுக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து முழு மூச்சா தன்னை மக்கள் பணியில் ஈடுபடுத்தி தன் ஆரோக்கியம் கெட்டது கூட தெரியாமல் தன் கடைசி மூச்சையும் மக்களுக்காக தியாகம் செஞ்ச புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவும் அமைத்து தந்த பாதை தவறாமல் கண்ணியம் குறையாமல் அன்ப கொட்டி அதிகாரம் கைப்பற்றி எதிர்காலம் வரும் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் என தலைவர் வழி தலைவரான நமது பொதுச் செயலாளர் பச்சை தமிழன் மண்ணின் மெய்ந்தன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள். இந்த மாபெரும் மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அஸ்திவாரங்களான மூத்த தலைவர்களுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மாநாடு மாபெரும் மாநாடு நடக்கிற இடம் மதுரை. கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்த்த ஊரு. கத்திரி வெயிலையும் சித்திரை திருவிழாக்கு ஊரே தூங்காது. இங்க தூணுக்கும் கதை இருக்கும், வேலை பார்த்துட்டு வந்து தெருவோரமா தூங்குறவனுக்கும் கதை இருக்கும், அதுதான் மதுரை. இங்க மல்லி மாதிரி பொண்ணுங்க கில்லி மாதிரி பசங்க, பிரச்சனைன்னு வந்தா முன்னாடி நிப்பாங்க, பெரியவங்க வந்தா பின்னாடி நிப்பாங்க. தமிழனோட வீரம் கலை கலாச்சாரம் பண்பாடு காலத்தால அழியாம பாதுகாக்கிற ஒரே இடம் மதுரை. கடவுளாண்ட பூமி உங்க ராஜாவே சாமி. நெத்தி நிறைய துர்நூறும் நெஞ்சம் நிறைய ஈரத்தோடையும் வீரத்தோடையும் தேவரையா வாழ்ந்த பூமி. இந்த பூமியில நின்னு இந்த மாபெரும் மாநாட்டுல சிறப்பு பட்டை மன்றத்துல பேசுறது நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் வணங்கி என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். இது என்னோட முதல் பட்டிமன்றம். பொதுவாவே நான் ஒரு மைக்கு சின்னதா மேடை ஒரு 500 பேர் இருந்தாலே அரை மணி நேரம் பேசுவேன். ஆனா இன்னைக்கு கடல் மாதிரி கூட்டம், எவ்வளவு பெரிய மேடை, என்ன சுருக்கி பேச சொல்றாங்க. எனக்கு திமுகவை கருக்கி பேசதான் பழக்கம், சுருக்கி பேசலாம் எனக்கு வராது. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். பொதுவா மீட்டிங்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல எதிர்கட்சிக்காரங்களே கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்னைக்கு என் எதிரணி தலைவர் என்னோட அன்பு சகோதரர் குடும்ப நண்பர் அண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் எப்படி பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல, பாப்போம். அண்ணனோட அணிய பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க தலைப்புக்கு முன்னாடி உங்க தலைப்பு ரொம்ப வீக்கா இருக்கு. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அண்ணன் எடப்பாடியாரும் சிறந்த தலைவர்களா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கண் துஞ்சா கழக பணியா, மனம் துஞ்சா மக்கள் பணியா? ஐயா நடுவர், நம்ம டாக்டர் பேச்சுக்கே வருவோம். உடல் ஆட்சி, உயிர் கட்சி. மூச்சு யாருன்னு சொல்லுங்க? மூச்சுதான் மக்கள். மூச்சு இல்லன்னா உயிர் இல்ல, உடல் இருந்து பிரயோஜனம் இல்ல. அந்த மூச்சு மக்கள்னு நினைச்சு வாழ்ந்தவங்க தான் நம்ம மக்கள் தலைவர்கள். சரி நடுவரையாவ இன்னொரு டவுட் கேக்குற, பதில் சொல்லணும். நம்ம நம் தலைவர் புரட்சி தலைவரை
கழக தெலுகோனு கூப்பிடுறோமா இல்ல மக்கள் தெலுகோனு கூப்பிடுறோமா? மக்கள் தெலுகோனு கூப்பிடுறோம். அதே மாதிரி நம்ம அம்மா புரட்சி தலைவி கழகத்தால் நான் கழகத்துக்காகவே நான் வாழ்ந்தாங்களா இல்ல மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்தாங்களா? மக்களுக்காகவே தான். மக்கள் பட்டிமன்றத்துல யார் பக்கம் இப்ப சொல்லுங்க? அவ்வளவு ஏங்க, கடந்த நான்காண்டு ஆட்சி நம்ம அண்ணன் எடப்பாடியார் கொள்ளநரி கூட்டத்துக்கு நடுவுல இயற்கை பிரச்சனைகளுக்கு நடுவுல எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடுமையான தேர்தலை சந்திச்சாரு. அம்மா இல்லாத போது எதிர்கட்சிகள் கூட நிக்கிறவங்க எல்லாம் சதி செஞ்ச போதும் கணிசமான வாக்குகளை வாங்கி கௌரவமான எதிர்கட்சி தலைவரா இன்னைக்கு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? நம்ம அண்ணன் எடப்பாடியார் தந்த மக்களாட்சி தான் காரணம். அதனால நான் ஆணித்தனமா சொல்றேன், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அண்ணன் எடப்பாடியாரும் இன்னைக்கு சிறந்த தலைவர்களா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச மகத்தான மக்கள் பணியால மட்டுமே தான். நம்ம டாக்டர் சொன்னாரு, மரமா வேறா மலரா காயா கனியா? ஐயா டாக்டர் சார், நடுவர் ஐயா, மரம் இயக்கம் அண்ணா மக்கள் தான் வேறு. அந்த வேருக்கு தண்ணி ஊத்தி உரம் போட்டு நம்ம தலைவர்கள் பாதுகாப்பா வச்சிருக்கிறதுனாலதான் அந்த வேர் பலமான மரத்தை கொடுத்தது. அந்த மரம் தண்ணி ஊத்தினவங்களுக்கும் உரம் போட்டவங்களுக்கும் தலைவர்களா நினைச்சு வெற்றி காய்களையும் கனிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கழக தலைவரா இருக்கிறது ஒரு பொறுப்பு, மக்கள் தலைவரா இருக்கிறது ஒரு மதிப்பு. அந்த மதிப்பு இருந்தாதான் இந்த பொறுப்புக்கே வர முடியும். மக்கள் தொண்டு செஞ்ச நல்லவங்க ஒரு படுகையில போகும்போது தவறி அந்த படுகையோட துடுப்பு தண்ணியில விழுந்து முழுகிட்டா கூட நான் உள்ளவங்களை கரை சேர்க்கறதுக்காக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நதியே திசை மாறி நல்லவங்களை கொண்டு போய் கரை சேர்க்கும்ன்றது வரலாறு. அப்படி காலநதி கடுமையான புயலுக்கு நடுவுல நம்ம அண்ணன் எடப்பாடியார கரை சேர்த்த இடம் தான் இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவி. இந்த பதவியும் இந்த வெற்றியும் அவருக்கு மக்கள் சேவைக்கு கிடைச்ச பரிசு. தமிழ்நாட்டு ஆண்ட கட்சியிலேயே அதிகமா ஆளுங்கட்சியா இருந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்காம மக்களை பத்தி யோசிச்சோம். நம்ம தலைவர்கள் மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தவங்களை. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை வந்தா, தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் வந்தா, அது நீட்டு பிரச்சனையா இருக்கட்டும் காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வர்ற முதல் விஷயம் இன்னைக்கு மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. போன தேர்தல்ல திமுகக்கு ஏமாந்து ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருந்திருக்க கூடாதா, அதிமுக ஆட்சி இருந்திருக்க கூடாதான்னு அப்படி மக்கள் ஒரு தலைவருக்கு ஏங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மக்கள் அவரை தலைவரா அங்கீகரிச்சுட்டாங்கன்றது அர்த்தம். அப்படி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் தான் அண்ணன் எடப்பாடியார். மக்கள் பணி செய்யதா இயக்கம், மக்கள் பணி செய்யதா கழகம். திமுக செய்யாத செய்ய தவறிய செய்ய முடியாத காரியங்களை செய்யறதுக்காக மக்களுக்காக மக்கள் தலகம் ஆரம்பிச்ச கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கருணாநிதிக்கு ஸ்டாலினை தேர்ந்தெடுத்த மாதிரியோ, ஸ்டாலின் உதயநிதியை தேர்ந்தெடுத்த மாதிரியோ நம்ம அப்பன்களால் நம்ம தலைவர்கள் உருவாகல. கோடான கோடி மக்களால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவர்களானவங்க.
விடியல் தர விடியல் தரன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துட்டு விடிஞ்ச முடி விடிய விடிஞ்ச உடனே மக்களோட போட்டல்ல சரக்கு கொடுக்கற சட்டம் போட்டவங்க இல்ல நம்ம தலைவர்கள். குழந்தைங்களுக்கு சத்துணவு கொடுத்தவங்க, ஏழை மக்களின் பசி தீக்க அம்மா உணவகம் கொண்டு வந்தவங்க, அவ்வளவையே கொரோனா நேரத்துல முடங்கி கிடந்த மக்களுக்கு வீடு தேடி போய் காசு பணம் பொருள் கொடுத்து மக்களை காப்பாத்தி மகத்தான ஆட்சி செஞ்சவங்க நம்ம தலைவர்கள். இந்த கொரோனா விஷயத்துல என்னை விட எக்ஸ்பர்ட் நம்ம டாக்டர் விஜய் பாஸ்கர் சார் தான். நான் டாக்டர் ஒரு டவுட் கேக்குறேன், நீங்க என்ன சார் கொரோனா நேரத்துல நம்ம கட்சிக்காரங்களுக்கு மட்டுமா உதவுனீங்க, அதிமுக உறுப்பினர்கிட்ட பார்த்தா உதவுனீங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கும் தானே கொரோனா நேரத்துல உதவுனீங்க? கொரோனா டைம்ல டிவி போட்ட நியூஸ் வருமோ இல்லையோ நம்ம டாக்டரோட பேஸ் வந்துடும். இப்படி நம்ம அண்ணன் எடப்பாடியாருக்கு பக்கத்துல தளபதியா நின்னு போர் செஞ்சுட்டு, அப்பா நான் தளபதின்னு சொல்றது இருமடி மாதிரி ஒரு விக்க வச்சுக்கிட்டு காது வரைக்கும் காலர் வச்சு சுத்துவாரு, அந்த தளபதிய சொல்லல. நம்ம கொரோனாக்கு எதிரா இக்கட்டான நேரத்துல நம்ம தலைவர் அண்ணன் எடப்பாடியாருக்கு போர்படை தளபதியா நின்ன டாக்டருக்கு இன்னைக்கு மக்கள் படி பத்தி நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்ன சொன்னீங்க, புரட்சி தலைவர் ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொல்லுவாரா? அவர் நம்ம கழக தொண்டர்களை மட்டும் சொல்ல மாட்டாருங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ரத்தத்தின். அது ஒரு அலங்கார வார்த்தை இல்ல. நம்ம புரட்சி தலைவர் குண்டடிப்பட்டு படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரத்தம் கொடுத்துச்சு. கட்சி வேறுபாடு பார்க்காம, ஜாதி மதம் பார்க்காம, ஏழை பணக்காரன்னு பார்க்காம அத்தனை பேரும் மக்கள் திலகத்துக்கு மகத்தான உதவி செஞ்சாங்க. அதனாலேயே அவர் ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொன்னாங்க. அண்ணா நாமம் வாழ்கன்னு சொல்லுவாங்களா தலைவரும் அம்மாவும்? அந்த அண்ணாவே என்னங்க சொன்னாரு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொன்னவர் அண்ணா. சிறந்த மக்கள் பணி இருந்தா மட்டுமே மகத்தான தலைவர்கள் உருவாகப்படுவாங்கன்றது ஆணித்தரமா சொல்லி என் உரையை முடிச்சுக்கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நம்முடைய செல்வி வித்யா அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். மக்கள் பணி, ஆட்சி பணி.